அவளுடைய டிக்ளரேஷன் அதாவது எனக்கு ஒன்று ஒன்னுடைய அழகை பார்த்து ரொம்ப மோகிச்சு போயிருக்கேன் அதனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஒன்றை வந்து கணவனாக அடையறத்துக்கு யார் தான் விரும்ப மாட்டா அப்படின்னு சொன்னேன் சொல்லிவிட்டு இந்த அடுத்த ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம்னா கண்ணனை சும்மா நீ வா என்னை சீக்கிரம் பற்றிய இப்போ க மனைவியாக ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதாவது அவனை கொஞ்சம் ஊசு விட்டு பார்க்குறா அதாவது கிண்டில் பண்ணி பார்க்குறா கொஞ்சம் எதா டு 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 மேக் ஹிம் ஆக்ட் குவிக்லி அதுக்கு வந்து ஒரு தூண்டி விட்டு பார்க்குறா எப்படின்னா தன்மே பவான் கலு ப்ரித பதிரங்க ஜாயாம் பவதோ அத்த விபோ விதேகி மாவீர பாகம் அபிமர்ஷது சைத்ய ஆராத் கோமாயுவது மிருகபதேர் பலிம் அம்புஜாக்ஷ தாமரை போன்ற கண்களை உடையவனே ஒன்று நான் வந்து கணவனாக சூஸ் பண்ணியிருக்கேன் பதிஹி விரத பவான் ஆத்மா அர்ப்பித என்ன நானே உங்ககிட்ட அர்ப்பணிச்சுட்டேன் ஆகையினால் ஆராத்து சீக்கிரமே பவத்த ஜாயாம் விதேகி உன்னுடைய மனைவியாக என்ன நீ ஏற்றுக்கொள் இங்க ரெண்டாவது லைனில் தான் நமக்கு அந்த அந்த உத்தேஜகம் அதாவது உசுப்பேர்த்தி விடுறதுங்கிறது இந்த ரெண்டாவது லைனில் இந்த மாதிரி நீ வரலன்னா ஒரு ஒரு மிருகத்தினுடைய பலி மிருகபதேக பலின் கோமாயுவது இந்த நரிகள்லாம் காத்துன்னு இருக்கும் எப்படா இந்த சிங்கம் வந்து அப்படி கொஞ்சம் திரும்பும் நம்ம போய் அந்த அதனுடைய ஒரு பலியை நம்ம எடுத்துட்ருலாம் அப்படின்னு காத்துருக்குற மாதிரி இந்த சிசுபாலன் காத்துருக்கான் நீ வரலன்னா அவன் வந்து என்னை தொற்று போகிறான் விடாத மா வீரபாகம் அபிமரிசத்து சைத்தியகா வீரபாகம் நான் வந்து வீரனான ஒன்னை சேர்ந்தவள் அப்படிப்பட்ட என்ன அந்த செய்தியகா சிசுபாலன் வந்து என்னை தொடக்கூடாது அபிமரிசொடக்கூடக்கூடாது என்ன அடுத்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் நம்ம நம்ம சினிமாட்டிக்னு நினைச்சுப்போம் ஆனா பாகவத புராணத்திலயே அவர் சொல்லியிருக்கா நான் ஒருவேளை நான் வந்து பரம்பொருளை வந்து பலவிதமாக நான் வந்து அர்ச்சனை செய்ததுங்கிறது உண்மையே ஆனால் நீ வந்து என்னுடைய கையை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்லோகம் அமையறது பூர்த்தேஷ்ட தத்த நியம விரத தேவ விப்ர குருவர்ச்சனாதிபிரலம் பகவான் பரேஷகா ஆராதிதோ எதி கதாகிரஜ கதாகிரஜத்திய பாணி கிருண்ணாதுமே நமகோஷ சுதாதையோ அன்யே நான் வந்து எதி ஒருவேளை அந்த பகவான் பரேஷகா சேத்து அதாவது பகவானை நான் வந்து நிறைய ஆராதனை பண்ணியிருக்கேன்னா துவம் ஏத்திய ஸோ என்னென்னலாம் வந்து அவ பண்ணான்னா பூர்த்த பூர்த்தங்கிறது கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது இதெல்லாம் அப்புறம் இஷ்ட யாகம் செய்வது தத்த தானம் கொடுப்பது நியம க்ஷேத்ராடனம் போகிறது இந்த மாதிரி கோவில் குளங்கள்னு போய் இப்போ சுவாமியை சேவிக்கிறது அதுக்கப்புறம் விரதம் இது கௌரி விரதம் அந்த விரதம் அப்படின்னு மட்டும் ஒரு ஒரு தேவத்தைக்கு அதை தவிர தேவதைகள் தேவதைகள் விப்ர பிராமணர்கள் குரு எல்லாருக்கும் நான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அலம் ஆரா இந்த அர்ச்சனைகள் செய்வதால் பகவான் ஆராதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இருக்குன்னா எதி தர்ஹி கதாகிரஜ ஏத்திய பாணிம் கிருண்ணா இங்க வந்து என் கையை பிடி இல்லைன்னா அந்த தமகோஷ சுத்தகாங்கிறது சிசுபாலன் அவனோ இல்ல எவனோ என்னை தூக்கின்னு போயிட போறான் அது இல்லாம பாத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ற மாதிரி கண்ணனை ஒரு ஒரு காம்படிஷன் கொடுக்கணுமோ இல்லையோ நீ பண்ணலன்னா அவன் பண்ணிடுவான் ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம வந்து இந்த சாக்லேட்டை கொடுக்கறது நீ இப்போ எடுத்துக்கலன்னா இன்னொருத்த எடுத்துருவான் அதனால நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இங்கே வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் கொடுக்குறா ஒய் கிருஷ்ணா ஷுட் கம் அண்ட் அப்டக்ட் ஹர் ஒய் கிருஷ்ணா ஷுட் கம் அண்ட் அக்செப்ட் ஹர் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறா